பண்ணீங்க அப்படினா நம்ம வந்து லஞ்ச் சிம்பிளா ஒரு மேக்கப் பண்ணியாச்சு இந்த பூ பாத்தீங்க அப்படினா இது மோத பாத்துலே ரகினா ரொம்ப சிரிக்குதா மேக்கப் செய்தாச்சு இது வந்து இந்த பூ பாத்தீங்க அப்படின்னா இது வந்து துணி பூ பிளாஸ்டிக்கு கிடையாது நமக்கு வந்து ஒரிஜினல் நேற்றுக்கு வந்து 100 பூ விலை கேட்டேன்னா 100 பூ 140 ரூபாய் வேண்டவே வேண்டான்னு வந்துட்டேன் ஆனால் இது வந்து பிள்ளைங்களுக்கு வாங்கி வச்சுருக்கேன் 25 ரூபாய்க்கு சர்ச்சுக்கு போகிறப்போ அழகாக இருக்கலாம் அதுக்கு வேண்டி சரி இன்றைக்கி நம்ம வீடியோ எடுக்கனால சரி வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஹஸ்பண்ட் வந்து என்ன கிண்டல் பண்ணிகிட்டே இருக்காங்க எதுக்கு அப்படின்னா இந்த நைட்டி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மேரேஜ் ஆகி நம்ம புருஷ வீட்டுக்கு போகும்போது ஏதாவது துணி வைப்பாங்க நைட்டி எனக்கு வேண்டாமா ஹஸ்பண்ட் வீட்டுக்கு ரொம்ப வாங்கி வைப்பாங்கல்ல அதில் எனக்கு 3 நைட்டி வாங்கி வச்சுருந்தாங்க அதில் ஒன்று தான் இது அது அது வந்து யாருக்குமே கொடுக்காம பந்தேஸ்தா அந்த மாதிரி வச்சுருக்கேன் அப்போ ரொம்ப லீனாக தான் இருப்பேன் ரொம்ப ஒல்லியாக தான் இருப்பேன் இப்போ வண்ணம் வச்சாலும் சரி பரவாயில்லை நம்ம நான் ட்ரெஸ்ஸை நம்ம பாதுகாக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்கேன் இது எப்போ வந்து ஃபங்க்ஷன் டைம் என்னதா அஸ்வின் வந்து ஜூஸ் போட்டிருக்கான் கரெக்டாக இருக்கும் கரெக்டாக இருக்கும் இது சர்பத்து கொஞ்சம் ஜூஸ் பிழிஞ்சு வச்சுருந்தேன் என்னால் அவன் போடுறதுக்கு ஈஸி அந்த மாதிரி இந்த நைட்டி அப்போ அதான் கேட்குறாங்க இந்த நைட்டி யாருக்கு என் தங்கச்சிக்கு நைட்டியா அப்படின்னு தங்கச்சிக்கு ஒன்றும் இல்லை தங்கச்சி வாங்கிட்டு வந்தது எங்கேருந்து டெல்லியில் அவன் வந்து படிச்சுட்டு இருந்தா அப்போ இங்கேருந்து காசு அனுப்பியிருக்காங்க புது பொண்ணுக்கு டெல்லி சாரி டெல்லி இல்லை கர்நாடகாவில் கர்நாடகா பெங்களூர் அங்கேருந்து வாங்கிட்டு வந்து 3 நைட்டி வாங்கிட்டு வந்திருந்தேன் அந்த மாதிரி உள்ள நைட்டி தான் அதை பந்தயஸ் தான் நான் வச்சுருக்கேன் அது அவங்களும் மறந்துட்டு இப்போ கேட்குறாங்க இந்த நைட்டி எங்கே உள்ளது அப்படின்னு கேட்காங்க நீங்கள் எடுத்து வச்சுதான் இல்லை எங்கள் தங்கச்சிக்குள்ளே இல்லை அப்படின்னு அந்த மாதிரி காமெடி போயிட்டே இருக்குது சரி ஓகே ஹாய் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து லஞ்ச் ஓகே நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் நடக்கும் போது காலையில் வந்து இட்லி இட்லி நேரத்துக்கு வந்து கொஞ்சம் பீஃப் வாங்கியிருந்தேன் அந்த பீஃப் இட்லிக்கு மாவு இப்போ இவ்வளோ தான் இருக்குது சரி இதில் வந்து புளிப்படிகாரம் ஒன்று செய்யலாம் அப்படின்ட்டு ஒன்று உண்டு காலையில் அப்போ இட்லி ப்ளஸ் வந்து பீஃப் வச்சு சாப்பிட்டாச்சு இப்போ வந்து சிக்கன் வந்து நேரத்துக்கு 108 ரூபாய் தான் கிலோ அதில் 1 கிலோ அது வந்து அப்படியே கட்டியாகி இருக்குது தான் கறி வைக்கணும் மணி இப்போ 11:30 ஆயாச்சு இல்லை பகுதி எடுத்து கறி வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இருக்கேன் அப்போது வந்து இதுக்கு வந்து காம்பினேஷன் வந்து தயிர் இருக்குது புளிசேரி அன்றைக்கி நான் செய்வேன்லாம் அந்த தயிர் இருக்குது அதை வச்சு ஒரு புளிசேரி செய்யலாம் இப்போ தான் வேலையை தொடங்க போகிறேன் ரைஸ் வந்து ரைஸ் குக்கரில் வச்சுட்டேன் இங்கே கொஞ்சம் தண்ணி வந்து சூடாக்கி வச்சுருக்கேன் இந்த மாதிரி இருக்குது அப்புறமே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இட்லி வேக வச்சேன்னா அதோட பாத்திரம் எல்லாம் இப்போ கழுகி இருக்கு அந்த இடத்துல நம்ம வச்சுட்டு வந்தோம்னா ஒரு கயிறோம் இந்த மிக்ஸி இருக்கலாம் இது நேற்று ஹஸ்பண்ட் வந்து கேரளாலேருந்து கொண்டு வந்துட்டாங்க நான் ஒரே டிஸ்டர்பன்ஸ் எனக்கு வந்து எப்படியாவது கொண்டு வந்துங்க எப்படியாவது கொண்டு வந்துருக்கேன்னு சொல்லி சொல்லி அதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க இங்கே வந்து ஜூஸ் நம்ம வந்து லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருந்தாலும் அதை வச்சு அஸ்வின் அதை எடுத்து வச்சதுனால அவனாட்டே சர்பத்து போட்டு குடிச்சிடும் அந்த மாதிரி நடக்குது சரி நம்ம அடுத்து என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றதே எல்லாம் நம்ம பார்க்கலாம் இங்கே வந்து பிள்ளைங்களுக்கு சர்பத்துக்கு அஸ்வின் வந்து ஒன்று சர்பத்து குடித்தா இப்போ வந்து இன்னும் அவங்களுக்கெல்லாம் வேணுமா அப்புறம் 2 லெமனை கட் பண்ணி சர்பத்து போட்டுற வேண்டியதான் இந்த பாட்டில் வந்து நேற்றுக்கு வாங்கினேன் இல்லை அப்போ இதில் வந்து நம்ம வந்து சர்பத்து செய்யலாம் அப்படிங்கிறதால இதில் வந்து பிழிஞ்சு ஜூஸ் பவுடர் ஊற்றினா போதும் 2 லெமன் பிழிஞ்சிருக்கேன் இப்போ ஓவராக வாட்டர் ஆகிடக்கூடாது இது வந்து சிலவங்க வந்து நான் ஏற்கனவே சொன்னே போல் சுகர் சேர்ப்பாங்க பார்ப்போம்
சேட்டமே அவசியம் இல்ல அழகா இருக்குது இப்படியே நம்ம கொடுத்துட்டோம் அப்படினா ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க இதுக்கு விலை பாத்தீங்க அப்படினா 69 ரூபாய் நான் ரெண்டு நப்பளங்க வாங்களோ நான் வந்து ஒரு சாம்பிளுக்கு வேண்டி தான் இப்ப வாங்கி வச்சிருக்கேன் சரி அப்படியே கொடுத்துட்டோம் அப்படினா இது அஸ்வினுக்கு கொடுக்கணும் இனி மற்ற ரெண்டு பேருக்கு கலக்கிர வேண்டியதுதான் ஓகே இங்க பாருங்க நான் வந்து ஒரு ஜூஸ் தான் நான் செய்தேன் சரி ரெண்டாவது பேலன்ஸ் இங்க வந்து பாட்டில் எல்லாரும் இஷ்டப்பட்டுட்டு அதனால ஒரு ஸ்ட்ராவை வச்சே குடிக்கிறாங்க ஒரு ஸ்ட்ரா இன்னைக்கு வந்து இவ்வளோ சிக்கன் தான் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஆஃப்டர்நூன் அதாவது இது லஞ்சுக்கு மட்டும்தான் அதனால இதை வந்து வறுத்து நான் இன்றைக்கி கறி வைக்க போகிறேன் கொஞ்சம் இருந்தால் ஈஸியாக இருக்கும் அப்போ அதனால இந்த ஃப்ரை பேனில் தான் நம்ம செய்ய போகிறோம் அதாவது வறுத்து மீன்ஸ் லைட்டாக பொறிச்சு நம்ம செய்ய போகிறோம் இப்போ இதுக்கு என்ன மசாலா ஆட் பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் அவசியத்துக்கு வந்து சால்ட்டு சால்ட்டு கொஞ்சம் கொடுத்துருவேன் சால்ட்டு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கலாம் அது வந்து அவசியத்துக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு அரைவேக்கடை அளவுக்கு நம்ம வந்து பொரிச்சு எடுக்க போகிறோம் அதுக்கப்புறமா நம்ம கிரேவி செய்யலாம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக சில்லி பவுடர் ஆட் பண்ணலாம் நம்ம வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணால் தான் அந்த ஒரு கலர் நல்லாயிருக்கும் இதை வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் ஆயில் வந்து நான் வந்து பாம் ஆயில் தான் வாங்கி வச்சுருக்கேன் ரைஸ் பிளான் ஆயில் இருக்குது பாம் ஆயில் இந்த மாதிரி ஃப்ரைக்கெல்லாம் இது செய்கிறோம் ரொம்ப நல்லது தான் லைட் ஃப்ரை தான் நம்ம செய்கிறோம் சிக்கன் வந்து எப்போவுமே நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கிட்டு நம்ம கறி வச்சோம் அப்படின்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் அது கலரும் வித்தியாசமாக இருக்கும் என்னுடைய ஹஸ்பண்டுக்கு அது வந்து நல்லா பிடிக்கும் அதனால அவங்க எப்போல்லாம் வராங்களோ அன்றைக்கெல்லாம் இந்த மாதிரி தான் செய்து கொடுப்பேன் நமக்கு வந்து அவங்க இஷ்டப்பட்டு சாப்பிட்றது தான் நமக்கு இஷ்டம் எனக்கு இஷ்டம் அதனால இன்ட்ரெஸ்ட்டாக அவங்க சாப்பிடணும் அதே போல் பிள்ளைங்களுக்கு அப்படி தான் ஆப்பம் வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி கிரேவி வைக்கணும் அப்போ அதுக்கு வேண்டி இன்றைக்கி நேற்றுக்கு ஒரு 2 கிலோ எடுத்தேன் அதில் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 1/2 கிலோ தான் இன்றைக்கி வந்து கிரேவி வைக்க போகிறேன் இதுக்கு வந்து ஒரு 4 ஆனியன் எடுத்துக்கிட்டேன் அப்புறமா பெரிய தக்காளி பழத்தில் ஒரு தக்காளி பழம் நல்ல ரெட் கலராக இருந்தது அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா பச்சை மிளகு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பச்சை மிளகு ஆட் பண்ணலாம் நான் வந்து எரிவு ரொம்ப சேர்க்காததுனால பச்சை மிளகு ஸ்கிப் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா இந்த கடாயில் ஆயில் அப்ளை பண்ணுறேன் ஆனால் இந்த ஆயிலை ரெண்டாவது நான் எடுத்துகிட்டேன் என்ன அப்படின்னா நம்ம இந்த ஃப்ரை பண்ணுறோம் அந்த ஃப்ரை பண்ணுற அந்த பேலன்ஸ் எண்ணெயை வச்சு நம்ம கிரேவி செய்துடலாம் அதனால நான் ஆட் பண்ணேன் அதுக்கப்புறமா சூடாகிறதுக்கு முன்னாடியே நான் எடுத்துகிட்டேன் இல்லைனா இது இருந்தால் இனிமேல் என்னைக்கு நம்ம செய்ய போகிறோமோ தெரியலை இப்போ நாளைக்கு செய்யலாம் ஆனால் இப்போ உடனே நம்ம செய்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் இந்த எண்ணெயிலே செய்ய போகிறோம் சில நேரம் எண்ணெய் வந்து கூடிட்டு அப்படின்னா அதை கூட நீங்கள் எடுத்துருங்க இது கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறமா இதில் வந்து ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன் இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் ப்ளஸ் வந்து தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கலாம் நான் சொன்னேன் போல் உங்களுக்கு வந்து பச்சை மிளகு வேணும் அப்படின்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா வதங்க விட்டுறேன் நல்லா வதங்கணும் வதங்கினாதான் நமக்கு வந்து அந்த கிரேவி வந்து ஒரு குழக்குழப்பு தன்மை இருக்கும் சூப்பராக இருக்கும் நம்ம இதில் வந்து தேங்காய் பால் எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகலை தேங்காய் அரைச்சி ஆட் பண்ண போகலை இந்த ஆனியனை வச்சு தான் நமக்கு சூப்பராக வரப்போகுது அது வதங்கக்கூடிய நேரத்தில் நான் வந்து தயிர் செய்தேன்னு சொன்னேன்லாம் 2 லிட்டருக்கு தயிர் அதில் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிட்டோம் இன்றைக்கி ஹஸ்பண்ட் இருக்கையினால கொஞ்சமாக புளிசே கறி இல்லைன்னா தயிர் கறி அந்த மாதிரி சொல்லுவோம் அது செய்யலாம் அப்படின்னு எப்போவுமே நீங்கள் கட்டி தயிர் இந்த மாதிரிலாம் இருந்து அப்படின்னா நம்ம வந்து கரண்டியை வச்சு நம்ம அடிக்கிறத விட அந்த மிக்ஸி ஜாரில் வச்சு 1 அடி அடிச்சிங்க அப்படின்னா சூப்பராக நமக்கு கிடச்சிரும் தண்ணி அதாவது என்ன சொல்லுவோம் கட்டித்தன்மை இல்லாமல் நீட்டாக இருக்கும் நமக்கு பார்க்கறதுக்கு இல்லைன்னா அங்கங்கேயமாக கட்டிக்கிட்டே இருக்கும் அதுக்கு வேண்டி அப்போ 2 தடவையாட்டு நான் வந்து இதை அடித்து எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இறைச்சிக்கு வந்து கிராம்பு எடுத்தேன்னா அது வந்து கீழே விழுந்துட்டு இதில் வந்து சூடு தண்ணி நல்லா ஆறு தண்ணி இருந்தது அதில் விழுந்துட்டு அதுக்கப்புறமா அதை ஸ்ட்ரெயின் பண்ணி அதை வெயிலில் வச்சு காயதுக்கு வேண்டி நான் எடுத்திருக்கேன் இங்கே வந்து பார்த்தவங்களுக்கு தெரியும் நல்லா வதங்கிட்டே இருக்குது இதில் வந்து மசாலா இதுலேயும் ஒரு தப்பு நடந்து போச்சு மசாலாலாம் ஆட் பண்ணது நான் வந்து வீடியோ எடுக்காமல் ஆகிப்போச்சு வீடியோ எடுத்திருக்கேன் ஆனால் வந்து ஆன் பண்ணாமல் இருந்திருக்கேன் இந்த தக்காளி இந்த ஆனியன்லாம் வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் என்ன மசாலா ஆட் பண்ணுவீங்களோ அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து சிக்கன் மசாலா ஆட் பண்ணேன் சில்லி பவுடர் அதுக்கப்புறமா மல்லித்தூள் அதுக்கப்புறமா பெருஞ்சீரகத்தூள் இவ்வளோ தான் ஆட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணலாம் அதுலேயே நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் இதில் வந்து இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டுட வேண்டியதுதான் அவசியத்துக்கு சால்ட்டு இதை வச்சு ஒரு ஷார்ட் வீடியோவும் எடுத்தேன் எனக்கு ஷார்ட் வீடியோலையும் அதை வந்து காணிக்க முடியலை அதுக்கப்புறமா இறச்சி போடுறது இந்த மாதிரிலாம் எடுத்தேன் எல்லாமே இந்த கொலாப்ஸ் ஆகிட்டு அங்கே வந்து வெந்துட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் இங்கே வந்து தயிர் கறி வச்சிடலாம் அப்படின்ட்டு இந்த கடாயில் வந்து கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன் கடுகு கறிவேப்பிலை உங்களுக்கு வெந்தயம் வேணுன்னா வெந்தயம் ஆட் பண்ணலாம் நான் வந்து சின்ன ஆனியன் அதுக்கப்புறமா இஞ்சி
அதுக்கப்புறமா பச்சை மிளகு இவ்வளோ தான். சிம்பிளாக தான் நல்ல டைம் வேறு நல்லா ஆயிட்டு. நான் வீடியோ எடுத்து எடுத்து செய்யணும் அப்படின்னா நிறைய டைம் ஆயிரும் நமக்கு. கரெக்டாக 1 மணினா ஹஸ்பண்டு வந்து சாப்பாடு கொடுத்துறேன்னா, ஹஸ்பண்டை வந்து சனிக்கிழமை தான் வருவாங்க, இன்றைக்கி என்னென்னா வெள்ளிக்கிழமையே வந்துட்டாங்க. கொஞ்சம் வேலை வந்து கொஞ்சம் ஃப்ரீயாச்சு, சரி நேரத்தை போயிடலாம் அப்படின்னு. அதனால 2 நாள் நமக்கு சூப்பரான இங்கே வேலைகள் இருக்கதான் செய்யும். நல்ல சாப்பாடு தான், ஹஸ்பண்ட் வந்தால் நாங்கள் வந்து பீஃபு அதுக்கப்புறமா சிக்கன் இந்த மாதிரிலாம் வச்சு நல்லா சாப்பிடுவோம். சிரிப்பாக வருது, ஏன்னா இந்த நான்வெஜ் தான், நான்வெஜ் அவங்க இல்லாத நேரம் நான் வந்து சாதாரண வெஜ்ஜு வச்சு ஏதாச்சும் சமாளிச்சிருவேன். அவங்க வந்தாங்க அப்படின்னா சூப்பரான நான்வெஜ் சமையலாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா இது வதங்கிட்டு இதுலேயே மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிடணும். என்ன அப்படின்னா, நம்ம வந்து தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து மஞ்சள் ஆட் பண்ண மஞ்சள் ஸ்மெல் போகாது. என்னென்னா தயிர் நம்ம கொதிக்க விடது கிடையாது. இந்த எண்ணெயிலே இந்த மஞ்சள் இந்த மாதிரி மூப்பிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த தயிர் ஆட் பண்ணிட வேண்டியது தான். தயிர் எவ்வளவு கட்டியாக இருக்கும் அவ்வளவுக்கு நல்லது. ஆனால் வந்து எனக்கு வந்து கட்டி தன்மை குறவு தான், அதனால் அதை வந்து நம்ம அரைச்சி இது பண்ணோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இதை நல்லா ஆற்றி விட்டுட வேண்டியதுதான். சிலவங்க இந்த மெதை வரது வரைக்கும் வைப்பாங்க, அந்த மாதிரி வைக்கணும் அவசியம் இல்லை. லைட்டாக ஒரு சூடான உடனே நம்ம எடுத்துட வேண்டியதுதான். அவசியத்துக்கு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப சுள்ளாக நல்லா புளிப்பாக சூப்பராக இருக்குது. ஆனால் பிள்ளைங்களுக்கு வந்து நான் தயிர் கொடுக்கல, எனக்கு பயம். அதுக்கப்புறமா ஓகே ஆயிட்டு இங்கே வந்து தோசை சுடுறேன். என்ன அப்படின்னா, தோசைக்கு மாவு இருந்துலாம் அது வந்து நான் குளிப்பணியாரம் செய்யலான்னு தான் எடுத்து வச்சுருந்தேன். சரி கொஞ்சம் இருக்கலாம், நம்ம இறச்சி வேற வச்சுருக்கோம், இந்த இறச்சி பிள்ளைங்களுக்கு நல்லா பிடிக்கும், சரி சாப்பிடுவோங்க சாப்பிடட்டு மத்தியானம் அப்படின்ட்டு இருந்த மாவு எல்லாமே தோசை செய்திடலாம் அப்படிங்கிறதுக்காக தோசை செய்தேன். 4 தோசை வந்தது. இங்கே வந்து கிரேவி ஓகே ஆயிட்டு. உங்களுக்கு இதை விட கட்டியாக வேணும் நீங்கள் வத்த வச்சுக்கோங்க, நமக்கு இது போதும் அப்படிங்கிறதுக்கனால இதே நான் வந்து ஓகே ஆக்கிட்டேன். பாருங்கள் கலர் சூப்பராக இருக்குது. இதே நான் ஷார்ட் வீடியோவில் போட்டிருக்கேன், ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா நான் வந்து வேலை செய்கிறத வச்சு நான் ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன், அதுவும் நல்லா இருந்து. இந்த மாதிரி தான் நமக்கு வந்து விளாக் இன்னைக்கு போச்சுது. ஹஸ்பண்டுக்கு வந்து சோறு கேட்க தொடங்கிட்டாங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சிருக்கும். இதோட நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம் இந்த விளாகை. ஓகே பாய்.